இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் நடிகர் மன்சோலியனோட வெறித்தனமான ரசிகர் அப்படிங்கிறத பல முறை அவரே சொல்லியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, கார்த்தி நடித்து 100 கோடி வசூலான பிளாக் பஸ்டர் ஹிட்டான கைதி படத்தோட கதையை முதல்ல மன்சோலியனை வச்சு தான் எழுதினாராம். மன்சோலியன் தான் அந்த படத்தோட ஹீரோவாக இருக்க வேண்டியது. அதுக்கப்புறம் கார்த்தி உள்ளே வந்துட்டார். அதே மாதிரி விக்ரம் படத்தில் பார்த்தீங்கன்னா மன்சோலியன் ஆடி பாடி நடித்த அந்த பத்தி குச்சி சாங் இருக்குது பார்த்தீங்களா, சக்கு சக்கு பத்தி குச்சி, அந்த சாங்கை வந்து ஒரு சீனில் காட்டியிருப்பாரு. ஸோ இப்படியெல்லாம் அணு அணுவாக நம்ம மன்சோலியன் ரசித்தவர் தான் லோகேஷ் கனகராஜ். இப்போது தளபதி 67லையும் நம்ம மன்சோலியான கமிட் பண்ணி வச்சுருந்தாரு. ஆனால் லோகேஷ் தரப்புலேருந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, மன்சோலியான் இந்த படத்தில் நடிக்கிறதையே சஸ்பென்ஸாக வச்சுருப்போம் அப்படின்னும், அதே சமயத்தில் அவர் கேரக்டர் என்னதுங்கையும் நம்மளே சஸ்பென்ஸாக வச்சுருப்போம் அப்படின்னு தான் முடிவு பண்ணியிருந்தாங்களாம். ஆனால் சமீபத்தில் நம்ம மன்சோலியன் அவர்கள், நான் வந்து தளபதி சீசன் படத்தில் நடிக்கிறேன், அதுவும் விஜய்க்கு வில்லனாக நடிக்கிறேன், இதுக்கு முன்னாடி 10 படங்களுக்கு மேலே அவர் கூட நடித்தேன், வில்லனாக நடித்தேன், ஸோ இந்த படத்துலையும் அவர் கூட வில்லனாக நடிக்கிறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டாரு. ஸோ மன்சோலியான் நடிக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டாரு, என்ன கேரக்டர் நடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டதால மன்சோலியன் மேலே லோகேஷ் கனகராஜ் செம்ம கானில் இருக்காரான்.